இது வரைக்கும் என்னோடய சேனல் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கஃபே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் டச் பண்ணிங்கன்னா ஆல்னு வரும், அதையும் டச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உடனே வந்து சேரும். ஒரு பவுல் எடுத்து அதில் ஒரு முட்டை சேர்த்துருக்கேன். இதை எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணணும். உங்ககிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைனா மிக்சியில் போட்டு நல்லா ஃப்ளஃபியாக அடித்து எடுத்துக்கோங்க. நல்லா அடித்து எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு முட்டையோட மணம் வராமல் இருக்கும். எல்லாருக்கிட்டேயும் மெஷரிங் கப்ஸ் இருக்காது, அதனால் நான் இந்த டீ கப் யூஸ் பண்ணி தான் அளவுகளோடு செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ இதில் முக்கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிடலாம். இப்போ அதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ ஃப்ளேவருக்காக பாதி டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ளஃபியாக அடிச்சுக்கிடலாம். இப்போ இதே டீ கப்பில் முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கிடலாம். இப்போ சர்க்கரை சேர்த்து நல்லா ஃப்ளஃபியாக அடிச்சுக்கிடலாம். இப்போ ஒரு சல்லடை வச்சு அதில் ஒரு கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். இது மில்க் கேக்குங்கிறதுனால டேஸ்ட்டுக்காக கால் கப் அளவுக்கு பால் பொடி சேர்த்துருக்கேன். பால் பொடி சேர்த்திங்கன்னா இந்த கேக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், அடுத்து பாதி டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, இது எல்லாம் சேர்த்து நல்லா சலிச்சு எடுக்கணும். பால் பொடி சேர்த்துருக்கிறதுனால கண்டிப்பாக சலிச்சு தான் ஆட் பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு கேக்கு ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணக்கூடாது. இப்போது இதையெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா ஸ்மூத் பேட்டராக மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். நான் இந்த மாதிரி கேக் ட்ரே தான் எடுத்திருக்கேன். இதில் பட்டர் ஷீட் போட்டு கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டரை மெதுவாக ஊற்றிடலாம். இந்த மாதிரி ஊற்றினதுக்கப்புறமா இதை மெதுவாக தட்டி கொடுக்கணும். கேக் பேக் பண்ணுறதுக்காக ஒரு இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி ஸ்டாண்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் மூடி வைக்க போகிறேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறமா மெதுவாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் பேட்டரை உள்ளே வச்சிடலாம். கேக் பேட்டர் உள்ளே வச்சதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். அப்போ தான் கேக்கு நல்லா பேக் ஆகி கிடைக்கும். இப்போ இந்த கேக்கு வந்து 20 நிமிஷத்துலேயே நான் செக் பண்ணி பார்த்தேன். சென்டரில் கொஞ்சம் குக் ஆகாமல் இருந்தது. கூட ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருந்தேன். இப்போ 25 நிமிஷம்தான் ஆயிருக்கு. கத்தியில் எதுவுமே ஒட்டாமல் சூப்பராக வந்துட்டு ரொம்ப ரொம்ப சாஃப்டான ரொம்ப டேஸ்டான மில்க் கேக் வந்து ரெடி ஆகிட்டு இப்போ ஓரங்களை எடுத்து விட்டுட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். மில்க் பவுடர் சேர்த்துருக்கிறதுனால இந்த கேக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நல்லா ஆறினதுக்கப்புறம் தான் பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணணும், அப்போ தான் கேக் உடையாமல் வரும். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சாஃப்டான கேக் வந்து ரெடி ஆகிட்டு இப்போ இது மெதுவாக கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது. மில்க் பவுடர் எல்லாம் சேர்த்ததுனால ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் இந்த கேக் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். மெஷரிங் கப்ஸ் இல்லாமலே சூப்பராக ரெடி பண்ணிடலாம். இந்த ஸ்பாஞ்சு கேக் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை சாப்பிட்றதுக்கு. ரொம்ப ரொம்ப சாஃப்டான ரொம்ப ஸ்மூத்தான கேக். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கஃபே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் டச் பண்ணிங்க அப்படின்னா தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மெஷரிங் கப்ஸ் இல்லாமல் பட்டர் இல்லாமல் ஓவன் இல்லாமல் சூப்பரான கேக். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.